வணக்கம் நண்பா இது ஆசிரியர் யூடியூப் சேனல் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்போது அரியர் மாணவர்களுடைய நிலை என்ன சிக்ஸ்த் செமஸ்டர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் எக்ஸாம் எக் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் பாஸா அதே மாதிரி எயித்து செம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாஸ் பண்ணால் அவங்க வந்து பாஸா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஜீவா வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னால் கொடுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி முடிச்ச ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எயித்து செமஸ்டர்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா அரியர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதை இப்ப அப்ளை பண்ணா பாஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க சோ இதுக்கான ஒரு தகுந்த ஜியோ இருந்தா தான் நண்பா எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் கேட்டிருந்தீங்க சிக்ஸ்த் செமஸ்டர்ல அரியர் வச்சிருந்தா கேன்சல் பண்ணுவாங்களா ஃபீஸ் கட்டினா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எந்த ஒரு ஜியோ வந்து தெளிவான ஜியோ வந்தால் மட்டும் தான் நம்ம என்னால் சொல்ல முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச தான் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் டைரக்டா போய் யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணி அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எப்போ வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு இந்த அரியர் எக்ஸாமினேஷன் பத்தி இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகும்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற வைஸ் சேர்மன்ஸ் எல்லாம் சிஎம்கிட்ட வந்து பேசியிருக்கோம் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நெட்டில் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு விரைவாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுறோம் ஆனால் இந்த அரியர் எக்ஸாம் ஃபீஸ் குறித்து சரிங்களா அதாவது பாஸ் ஓர்ட் ஸ்டூடெண்ட்டு ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்டு ஸோ கரண்ட் எழுதுகிற எக்ஸாம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஜியோ இன்னொரு ஜியோ வந்து சிஎம் விட்டால் தான் எதா இருந்தாலும் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து அல்ட்ரா பிரேக்கிங் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக இறுதிப்பருவ தேர்வு வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நடத்த கல்லூரிகள் மற்றும் யூஜிசிக்கு வந்து சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லி இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக இறுதி செமஸ்டர் வரும் செமஸ்டர் முப்பதாம் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நடத்த கல்லூரிகளுக்கு யூஜிசி சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க விரைவில் திருத்தப்பட்ட அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படாத வேலையில் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியே வந்து அவங்க வந்து அவங்களுடைய சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரொவென்ஷனல் ஆஃப் அட்மிஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அதாவது பிஜிக்கும் யூஜிக்கும் வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே அட்மிஷன் வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து வெளியாயிருக்கு ஸோ வேறு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறுதி செமஸ்டர் தேர்வு யூஜிசியோட உத்தரவு என்னென்னா இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் இறுதி செமஸ்டர் தேர்வுகளை ஒரு முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு யூஜிசி சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க இந்த சுற்றிக்கையினை அடுத்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தேர்வுகள் எந்த முறையில் நடத்துவது எப்போது நடத்துவது குறித்து ஆலோசனை நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இறுதி செமஸ்டர் தேர்வு செப்டம்பர் பதினஞ்சுக்கு பின் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரிடிஷன் தான் அதாவது செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே டைம் டேபிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டைரெக்டாக போய் முற்றுகை எடுத்துருக்காங்க என்னென்னா எப்போ வந்து அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து திடீர்னு இந்த அரியர் எக்ஸாம் பற்றி ஒரு வரும்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற வைஸ் வைஸ் சேர்மன்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இது குறித்து நாங்கள் சிஎம் கிட்ட கலந்து ஆலோசிட்டு இருக்கோம் சிஎம் வந்து ஒரு இன்னொரு ஜீவை விட்டால் தான் தெளிவாக வந்து நாங்கள் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தான் ரொம்ப அதிகம் குழப்பம் ஏன்னா ஃபைனல் செமஸ்டருங்கிறது எயித்து செம்ங்கிறோம் அந்த எயித் செம்ல வந்து அரியர் நிறைய முடிச்சு வச்சுருப்பாங்க அதாவது ஆஃப்டர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முடிச்சவங்களா ஸோ அதுக்கு வந்து பாஸ் போடுவாங்களா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் கொஸ்டின் கேட்குறீங்க ஒரு தெளிவான ஜீவா வந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் சரிங்களா மற்ற சேனல்லாம் சொல்லுவாங்க பாஸ் 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 ஆனால் நமக்கு நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஜீவா வந்தால் மட்டும் தான் கரெக்டான வந்து சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இதான் வந்து இன்றைக்கி வெளியான தகவல் வீடியோ பிடிச்சிட்ட நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவனாசன் யூடியூப் சேனல் நன்றி நண்பா